நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகியிருக்கு மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் விக்ரம். இந்த படத்தை ஜெயிலர் முடியெடுத்திருப்பதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதாவது நம்ம லோகேஷோட இயக்கத்தில் ராஜ்கமல் பிலிம் சார்பாக கமலை தயாரித்து நடித்த இந்த திரைப்படம் தான் விக்ரம். கடந்த ஆண்டு வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகநாயகனுக்கு ஒரு தரமான கம்பாக்கமும் தந்திருக்கு. 500 கோடிக்கு மேலே வசூலித்து சாதனை படைத்திருப்பதால் இதற்கிடையிலே இந்த சாதனையை நம்ம ஜெயிலர் திரைப்படம் முறியடித்திருப்பதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் செம ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கா. அதாவது நம்ம கமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் கமலை போல மெனக்கெடாமல் நடித்திருக்கார் என ஒரு சிலர் பேசுகின்றனர். அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என கேட்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த கமல் அவர்கள், அது உங்களுடைய பார்வை, சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு செய்யற விஷயத்தை ரஜினி சார் ஈஸியாக செய்யறாரு, என்னை கேட்டால் ரஜினி சார் மாதிரி ஒரு ஆளை கிடையாதுங்கன்னு சொல்வேன் என்று நம்ம கமலஹாசனும் கூறி வந்திருக்காரு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துடைய வசூலியை ஜெயிலர் முந்திருக்கு என்ற ஒரு தகவலை அடுத்து இந்த வீடியோ ட்ரெண்டாகி வந்திருக்கு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கமலஹாசனை புகழ்ந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஜவான் படத்துடைய ஃப்ரீ ரிலீஸ் விழா குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃப்ரீ ரிலீஸ் விழா இன்று August 30 சென்னை சாய்ராம் கல்லூரியில் நடைபெற இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா படக்குழு போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து தெரிவித்திருப்பதால இந்த அறிவிப்பாளர் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்து வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நம்ம ரஜினி சார் மற்றும் கமலிடம் அழைத்திருக்காங்களாம். இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஷாருக்கான் இவர்கள் முன் மேடையில் என்ன பேசுவார் என்பதை கேட்க ரசிகர்களும் அவருடனும் காத்துக்கொண்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.